நல்ல பிதாவே, இந்த நல்லபிளைக்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தாவே. நீ நல்லவர், கிருபையுள்ளவர். நாங்கள் பாவிகளாக இருக்கையில் உம்முடைய சொந்த குமாரன் பாராமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி எங்களுக்கு பதிலாளாக சிலுவையில் அவரை ஒப்புக் கொடுத்து அவருடைய மாசற்ற இரத்தத்தினாலே எங்களை மீட்டெடுத்து தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய சுலாக்கியத்தை எங்களுக்கு தந்து இன்றளவு எங்களை நடத்தி கொண்டு வருகிற மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு ஆண்டவரை கர்த்தருடைய நாளிலே நாங்கள் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாய் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆராதனையின் பகுதி முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. சோர்வுகள், களைப்புகள், பலகீனப்படுத்தும் ஆவிகள், தாமதங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். எல்லைகள் முழுவதிலும் தேவ மகிமை தங்கி இருக்கட்டும், தேவ பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். இன்று கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் விடுதலையும் ஆசீர்வாதமும் கடந்து வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தாமதப்பட்டு போனவர்கள் ஏற்ற வேளையில் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆராதனையில் உண்டாகக்கூடிய மகிமையும் கனமும் என் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். உற்சாக இருதயத்தோடு நாம் பாடல் வழிக்குள்ளாக கடந்து செல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து பாடி கர்த்தருடைய மகிமைப்படுத்துவோம். 236வது பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓசனா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா என்ற பாடலை நம்ம இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். பாவியை கை தூக்கவும்
பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார் பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா உன்னதத்திலே தாவீது அல்லேலூயா அல்லேலூயா அது முன்னட போறோம் பின்னட போறோம் தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா என்று பாடி மகிமைப்படுத்தினார்கள் அல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் கர்த்தருடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படுவதாக 290வது பாடலை நம்ம இணைந்து பாடுவோம் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு அல்லேலூயா நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஒரே பாடி ஆராதிப்பது நம்முடைய வாழ்வில் கிடைத்த பெரிய பாக்கியம் இணைந்து பாடுவோம் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் வெற்றிகளை தருவார் அல்லேலூயா 290வது பாடல் சேர்ந்து பாடுவோம் கர்த்தர் நல்லவர் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடும் ஆமென் எப்போதும் வெற்றி உண்டு எந்த சூழ்நிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவர் உற்சாகமாய் விசுவாசத்தோடு நம் கரங்களை தட்டி பாடுவோம் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு ஆமே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கி பாடிடுவோம் நான் ஓசன்னா பாடிடுவேன்
நாளும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம். கரம் பிடித்து அழைத்து செல்வார், என்னை கரம் பிடித்து அழைத்து செல்வார், என்னை கரம் பிடித்து அழைத்து செல்வார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம். சாத்தானின் அதிகாரமெல்லாம், சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். ஆமென், ஆமென். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்லுக்கு நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் குலைத்து போட்டவர். ஹல்லேலூயா. சிலுவையிலே நமக்கு வெற்றியா எல்லாவற்றையும் மாற்றி தந்தவர். ஹல்லேலூயா. நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் அவர். அவர் நம்முடைய வாழ்வில், கிறிஸ்துவுக்குள் வாழும் நம்முடைய வாழ்க்கையை அவர் வெற்றியாய் நிச்சயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருந்தால் போதும், நிலைத்திருந்தால் போதும், நம் கனி கொடுக்கிற விருட்சமாய் கர்த்தர் மாற்றுவார். அது அவருடைய காரியம். அல்லேலூயா. 644வது பாடலை நாம் இணைந்து பாடி கர்த்தரை மயப்படுத்துவோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடி. அல்லேலூயா. அவர் வெற்றி தருகிறவர். ஒரு யெகோவா நிசி என்ற நாமத்துக்குரியவர். நம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி பாடு. கர்த்தர் நல்லது. ஹல்லேலூயா. யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. வீறு கொண்டெழுவிரே சுவீரரே, மாறிக்கொண்டு மன்ன முன்ன செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவோ. யூத சிங்கம் வெற்றி சிங்கமே, ஆமென், அல்லேலூயா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. கர்த்தர் தூணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தரே
இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, சேர்ந்து ஆமென். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவானுசி, யெகோவானுசி, யெகோவானுசி போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. வீறு கொண்டெழுவீர், வீறு கொண்டெழுவீர் இயேசு வீரரே. மாறுகொண்டு மன்னன் முன்னே செல்கிறார். சீறி எழும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவோ. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவானுசி, யெகோவானுசி, யெகோவானுசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே, எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. அமலேக்கியருக்கு முன்பாக யெகோவா நிசியாய் வெளிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்விலும் யெகோவா நிசியாய் வெற்றி தருகிறவராய் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்க, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகான ஒரு வரி வருகிறது. கலங்கி நிற்க காரணங்கள் இல்லை. ஏன்னா நாம் சதிகளுக்கு மிரளுகிறவர்கள் அல்ல, யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள். அலேலூயா, அலேலூயா. எல்லாவற்றையும் முறியடிக்க கர்த்தருந்து ஆராதனை அவனுக்கு பலன் தருவாராக. எல்லாரும் எழும்பி நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். எல்லாரும் எழும்பி உற்சாக இருதயத்தோடு அந்த நாட்களிலே முன்னடப்பாரும் பின்னடப்பார் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள், மரக்கிளைகளை தரித்தார்கள். நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமானால் கர்த்தர் ராஜாவாய் நம்முடைய வாழ்வில் வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தீர்க்க நுரைத்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் அவர் பவனியாய் வந்தார். இந்த நாளிலே நம்மை நேசித்து நம்முடைய ஸ்தாபர ஸ்தலத்திலே கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். என் பிள்ளைகள் என்னை ஆராதிக்க ஓடி வந்திருக்கிறார்கள் என்று ஒரு தகப்பனை போல நம்முடைய மத்தியிலே கர்த்தர் இருக்கிறார். ஆவியானவர் ஆய் உலாவிக்கொண்டே இருக்கிறார். ஆதியிலே அவர் ஜலத்தின் மேல் அசைவாடின தேவன் நம்முடைய வாழ்விலும் அசைவாட விரும்புகிறவராய் இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் குடிகொள்ள ஆசை கொள்கிறவராய் இருக்கிறார். நம்மை நேசிக்கிறவராய் இந்த இடத்துல வந்திருக்கிறார். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் நாம் துதித்து ஆராதிப்போமானால் கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய மகிமையை செலுத்துவோமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்வில் யெகோவா நிசியாய் வெளிப்படுவார். அநேகருடைய வாழ்விலே தோல்வியின் அனுபவங்கள் இருக்கல, அதை கண்டு மிரளுகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. நம் ராஜாதி ராஜாவின் பிள்ளைங்க சொல்லுங்க, என்னுடைய கர்த்தர் அவர் யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இழந்து போனதையும் தருவார், இல்லாததையும் கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, ஒன்றுமில்லாதிருக்க உருவாக்குகிற தேவன் என்று அறிந்திருக்கிறேன். நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். முழு நம்பிக்கையோடு கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா. உன்னத தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிங்க, எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. உன்னத தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உயர்ந்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரி நட்சத்திரங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு இருக்கிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை
என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தாயை போல எங்களை ஆற்றுகிறவரே, தந்தை போல எங்களை தேற்றுகிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தோளின் மேல் வைத்து சுமந்து காக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆகார குறைவு வராதபடி மன்னாமால் எங்களை திருப்தியாக்குகிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியில பலனை தருகிறவரே, ஆவியில உற்சாகத்தை தருகிறவரே, எங்க சரீர பலகீனத்தை மாற்றுகிறவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறவராயிருக்கிறார், கோணால வழிகளை செவ்வை பண்ணுகிறவராயிருக்கிறார். ஹாலேலூயா. அன்று கழுதை குட்டியின் மேல பவனியாய் ராஜாவாய் வந்த தேவன் நம்முடைய வாழ்விலே, பிரயாணத்திலே, நம்முடைய சூழ்நிலை கத்தர் முன்னே கடந்து போகிறவராயிருக்கிறார். எதை குறித்து கவலை கொள்ளாதுங்க, எதை குறித்து கவலைப்படாதுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுங்க. என் ராஜாதி ராஜாவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதில் ஏற்படுகிற எல்லா காயங்களும், மனதில் ஏற்படுகிற எல்லா பாரங்களும் நம் துதியை தடை செய்ய கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குறைவுகள், நம்முடைய பலகீனங்கள் துதியை தடை செய்ய கூடாது. ஹல்லேலூயா. உற்சாக இருதயத்தோடு கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றை விட நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி கர்த்தரை துதிங்க. என் பலகீனங்களை விட பெரியவர் நீர், என்னுடைய சூழ்நிலைகளை விட நீர் பெரியவர் நீர், என்னை அழைத்தவர் நீர் பெரியவர் நீர். ஹல்லேலூயா. என் வாழ்வில் உள்ள தடைகளை விட நீர் பெரியவர் நீர், என் தேவைகளை விட நீர் பெரியவர் நீர். நீர் ராஜாதி ராஜா நீர். ஹல்லேலூயா. சொல்லுங்க. என்னுடைய அவமானங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர் நீர். ஒன்றுமில் எல்லாம் இழந்து போயிட்டு போய்விட்டு நிற்கிறாயோ, எல்லாம் இழந்து போனாலும் இயேசுவை இழக்காத இருதயம் உனக்கு தந்திருக்கிறாரே. அவர் அன்பால் நிரம்பி கர்த்தரை துதிப்பாயானால் புதிய காரியங்களை தோன்ற செய்வா, புதியன தோன்றும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்றியோடு கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. நாம் துதித்து கொண்டே இருப்போம். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாய் நம்ம தப்புவிப்பாருங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு கர்த்தரை துதிங்க, நம்பிக்கையோடு கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பத்தின் மத்தியில கர்த்தரை துதித்த பவுலுக்கும் சீலாவுக்கும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமானது. ஹல்லேலூயா. அதே போல அனுகூலமான வாசலை துதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் நிச்சயமாய் தருவார், கர்த்தர் நிச்சயமாய் தருவார். வைராக்கிய வாஞ்சியோடு கர்த்தர் துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் ஜெயமே, ஓசன்னா ஜெயம் ஜெயமே. சேர்ந்து பாடுவோமா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா ஆமென். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஆமென். ஓசன்னா ஜெயம் ஜெயமே, ஓசன்னா ஜெயம் ஜெயமே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, ஆமென், ஆமென். எங்கள் ஒரு விசை கூட, இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றும் போற்றிடுவோம். ஓசன்னா, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் ஜெயமே, ஓசன்னா ஜெயம் ஜெயமே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும்,
தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் ஆமே, துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்க ஒரு விசை கூட, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, நம்பிக்கையோடு பாடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் ஜெயமே, ஓசன்னா ஜெயம் ஜெயமே, என் இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், சொல்லுவோமா, நம் இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் ஆமென், எரிகோ கோட்டை முன்னே, தேங்க்யூ ஜீசஸ் ஆமென், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை, நன்றி நன்றி நன்றி, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் சேர்ந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா சேர்ந்து மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் ஜெயமே, ஓசன்னா ஜெயம் ஜெயமே, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், இயேசு ராஜா ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யோர்தானின் வெள்ளம் போல சூழ்நிலைகள் இருந்தாலும் கவலைப்படக்கூடாது, கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறார். கலங்காதே, நான் உனக்கு முன்பாக சென்று போனால வழிகளை செவை பண்ணுவேன் என்று சொன்ன தேவாதி தேவன் நம்மத்தில் இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில முன்படகில் இருக்கிறார். ஹல்லேலூயா, கலங்காதுங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிப்போம், இணைந்து கர்த்தரை துதிப்போம், அலங்கத்தை இடிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டா, ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டா. சோர்ந்து போகாதுங்க, சோர்ந்து போகாதுங்க, நம்பிக்கை இழக்காதுங்க, கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, துதிக்கிற ஜனமுடைய வாழ்க்கையோட இருப்பு தாழ்வாள்களை முறித்து போடுவீராக, வெண்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இருளின் ஆதிக்கங்கள் மாறி போவதாக, பலவீனங்கள் மாறி போவதாக, சண்டைகள் மாறி போவதாக, சமாதான குறைவுகள் மாறி போவதாக, ஆசீர்வாத குறைவுகள் மாறி போவதாக, அடிக்கடி வருகிற பலவீனங்கள் மாறி போவதாக. யெகோவா நிசியாக இப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்விலும் செயல்படுவீராக, செயல்படுவீராக, செயல்படுவீராக. ஹல்லேலூயா, கர்த்தரை துதிப்பாயா, கர்த்தரை துதிப்பாயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இருள் அகல கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, வெற்றி தருகிற தேவனை துதிங்க. யெகோவா நிசியின நாமத்துக்குரியவரை துதிங்க. வாலிப தம்பி சும்மா இருக்காதுங்க, கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்கம்மா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, அவர்கள் பாடி ஆர்ப்பரிக்கும் பொழுது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டிந்து மடிந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. ஆராதிப்பு ஆராதிப்பு ஹல்லேலூயா, எந்த சூழ்நிலையும் துதியை தடை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, துதித்துக் கொண்டே இருப்போம், துதித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, கர்த்தர் கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார், கர்த்தர் கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, உடைய மகிமை 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 வெளியரங்கமாகிக் கொண்டே இருக்கிறது. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் மகளே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் மகளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், கண்ணீரை காண்கிறவர், துதியை அங்கீகரிக்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அதிகமாய் மகிமைப்படுத்துவோம், அதிகமாய் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா,
உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனவர். ஹல்லேலூயா. துதிகளுக்கு பாத்திரர் நீ, ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். துதிக்கு பாத்திரர் ஆகிய தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினி, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினி. இந்நல்லவர் சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சர்வ வல்லவர், உமை போல் வேறு அழுக்கும் கந்தையுமான இருந்த நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தீபமாய் இரட்சிப்பை தந்தா. உளையான சேற்றில் உழந்திருந்த என்னை நோக்கி வந்த இயேசு சேற்றிலிருந்து அவர் என்னை தூக்கி எடுத்து நம்முடைய பிள்ளையாய் மாற்றினார் என்று எத்தனை பேர் உணர்றீங்க? அல்லேலூயா. இந்த வாக்கியம் எத்தனையோ பேர் கிடைக்கலைங்க. நமக்கு ஈவாய் கிருபையாய் இலவசமாய் கர்த்தர் தந்திருக்கிறாரே. இதனால் ஒரு நிச்சயம் இருக்கிறது, குறைவுகளோடு வாழ்ந்தாலும் நிறைவான ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனத்தோடு இருந்தாலும் சிலுவையில் எனக்காக கிழிக்கப்பட்ட, தன்னுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்த என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறாரே. அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா? அல்லேலூயா. இது நம்முடைய கண்களுக்கு ஒருவேளை மறைவாய் இருக்கலாம், நான் இருதயத்திலிருந்து தோன்றாம இருக்கலாம். இந்த நேரத்தில் அப்படி கர்த்தருடைய அன்பை நினைத்து ரெண்டு கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்கப்பா, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவராய வாழ்வில் இருக்கிறீரே அப்பா. நான் அநேக தரம் உண்மை இல்லாமல் இருந்த போதும், உம்மை நேசிக்க மறந்த போதும், என் வாழ்க்கையில் உம்முடைய உண்மையை விலகாமல் உம்முடைய வாக்கு தத்தங்களை எடுக்காமல் இருந்தீரேப்பா, நன்றி என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். ஆண்டவரே, என் இருதயம் முழுவதும் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கண்ணீர் மல்ல சொல்லுங்க, ஆண்டவரே இதற்கு நான் ஈடாக எதையுமே செய்ய முடியாதே. ஆண்டவரே, என்னோடு பேசுகிறவர் நீர், என்னோடு இடைபடுகிறவர் நீர். ஆண்டவரே, அப்பா உம்முடைய மார்போடு எங்களை அணைத்து வைத்து எங்களை ஆறுதல் படுத்துகிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. இந்த உலகம் நீர் கொடுக்கிற சமாதானத்தை கொடுக்க முடியாது அப்பா. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் நான் வந்து நீ நல்லவர் என்று சொல்ல என் பலத்தில் இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய பலத்தினால தான் இந்த இடத்துல நாம் வந்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் அல்ல, இனி வருகிற முடிவு வரையின் அவர் நம் தகப்பனாயிருப்பார். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, Hallelujah, சேர்ந்து Hallelujah, 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 Hallelujah. உன் பரிசுத்த ஆவியான் என்னையும் நிறைத்தீரே. பரிசுத்தாவியா என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், நல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அறிக்கை செய்யுங்க, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah, 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 Hallelujah.
கருகன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெத்பகே முதல் கெத்செமனே வரை என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே கடந்த நாட்களில் சில காரியங்களை தியானித்து கடந்து சென்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே நான் சற்று இன்னும் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன். கண்களை தாழ்த்தி ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த விலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேத வசனங்களுக்கு நேராக எங்களுடைய சிந்தையை கொண்டு செல்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். அநேக காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் அறிய வேண்டிய மிக முக்கியமான சத்தியங்களை கர்த்தர் எங்களோடு கூட பகிர்ந்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு பலமுறை தன்னுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து முன்னறிவித்திருந்தார். ஆனாலும் அவர்கள் அதை உணர்ந்து அறிந்திருந்தார்களா என்பது நமக்கு தெரியவில்லை. உயிர்த்தெழுதல் நாளுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பதாக கர்த்தருடைய நாளிலே அவர்கள் பெத்பகே பெத்தானியா இந்த கிராமங்களுக்கு நேராக கடந்து வந்தபோது ஆண்டவர் அவர்களை எதிரே இருக்கிற கிராமத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் கழுதையை அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். இயேசு அந்த கழுதையிலே ஏறி பயணிக்க அவர்கள் உதவி செய்தார்கள். வழியிலே அநேக மக்கள் மரக்கிளைகளை தரித்து பரப்பினார்கள். இன்னும் அநேகர் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்தார்கள். இயேசு பவனியாக எருசலேமுக்கு நேராக சென்றார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி சிந்திக்கிறது உண்டு. அது எதை நமக்கு உணர்த்துகிறது? பலவிதமான பாவங்கள் பாரம்பரியங்களில் கட்டப்பட்டிருந்த நாம் இந்த இயேசுவை சுமந்து பரம எருசலேமாக இருக்கிற பரலோகத்துக்கு நேராக பயணிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய உணர்வையும் சிந்தனையும் நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது. அன்று சீஷர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கட்டப்பட்டிருக்கிற கழுதையை அவிழ்த்து கொண்டு வந்தோம். இயேசு அதில் பயணிக்கிறார். எல்லாரும் வரவேற்கிறார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பல தருணங்களிலே சந்தோஷம் உண்டாவது உண்டு. ஆனால் ஆத்தும பாரம் உள்ள ஒரு கிறிஸ்தவனுக்கு முழுமையான சந்தோஷம் எப்போ தெரியுமா? தான் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்தி கொண்டு வந்து அந்த மனிதனை இயேசு பயன்படுத்தும் போது அதனால் உண்டாகக்கூடிய சந்தோஷம் இருக்கிறதே, அது அளவிட முடியாத ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை சீஷர்கள் அனுபவித்தார்கள். அங்கே ஜனங்கள் வழியிலே மரக்கிளைகளை பரப்பி வஸ்திரங்களை விரித்து அவருக்கு முன்னும் பின்னுமாய் நின்று குருத்தோலைகளை பிடித்து ஓசனா என்று சொல்லி பாடி மகிழ்ந்ததற்கு என்ன காரணம்? அவர்கள் மேசியாவை எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் மேசியா வருவார் அல்லது கிறிஸ்து வருவார். ரோமருக்கு கீழாக நாங்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து எங்களுக்கு விடுதலையை பெற்று தருவார், ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்பு ஜனங்களுக்குள் இருந்தது. ஆனால் உண்மையாகவே நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்காக வந்தவர் அல்ல. ஆனால் ஜனங்கள் அப்படித்தான் எதிர்பார்த்தார்கள். ஆனபடினாலே ஓசனா என்று சொல்லி இயேசுவை சுற்றிலும் அவர்கள் பாடினார்கள். ஓசனா என்பது இப்பொழுதே, இப்பொழுதே ரட்சி, சேவ் வி நவ், இப்பொழுது எங்களை ரட்சி ஆண்டவரே. ரோம அரசாங்கத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். விடுதலை இல்லை, கஷ்டப்படுறோம். எங்களை ரட்சியும், எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை தாரும் என்று சொல்லி அப்படி அர்த்தம் கொள்ளத்தக்க விதத்திலே அவர்கள் கர்த்தரை அந்த பவனியிலே அவர்கள் பாடி சென்றார்கள். இயேசுவோ ரோம அரசாங்கத்தில் அதிகாரிகளை தேடி செல்லவில்லை. ரோம அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பேரணியை நடத்தவில்லை. மாறாக எருசலேமுக்கு சென்று அந்த ஆலயத்தை சுத்திகரித்தார். அது முதல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது வரைக்கும் ஒரு வாரம். அந்த நாட்களிலே அதற்கு அந்த இடைப்பட்ட காலத்திலே இயேசுவானவர் கடந்து சென்ற பாதைகளை தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் சில காரியங்களை நாம் சிந்தித்தோம். பாருங்கள், தேவாலயம் சுத்திகரிப்பு, அத்திமரம் சபிக்கப்பட்ட சூழ்நிலைகள், சில ஓமைகள், இப்படி பல காரியங்கள். இதில் மிக முக்கியமாக நான் இதை ஆராய்ந்து பார்த்தபோது நான் இதை விதமாக சிந்தித்தேன். ஒரு மனிதனுக்கு மரணம் நியமிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி வைத்துக் கொள்ளும். சில நாட்களுக்குள்ளாக மரித்து போவார் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லிவிடக்கூடும். சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் எசேக்கியாவுக்கு சொல்லப்பட்டது போல அப்படி வரும்போது அவர்கள் அந்த கடைசி தருணத்தில் என்னவெல்லாம் செய்வார்கள்? மனைவியை கூப்பிடுவாங்க. உனக்கே தெரியாமல் நான் இந்த இடத்துல இவ்வளவு பணம் வச்சுருக்கேன். பையனை கூப்பிடுவாங்க. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ.
எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, சண்டையெல்லாம் போடாதீங்க. இப்படி பல காரியங்களை சொல்லுவார்கள், பல ரகசியங்களை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் அறிய வேண்டிய, இதுவரைக்கும் ஒருவேளை இந்த குடும்பத்தின் மக்கள் அறிந்திராத பல காரியங்களை கூட அவர்களுக்கு சொல்லுவோம். மிக முக்கியமான காரியங்களை அந்த தருணத்தில் பகிர்ந்து கொள்வது உண்டு. மரணம் நெருங்கி கொண்டிருக்கும் போது, ஒருவேளை ஒரு கேன்சர் புற்றுநோயால் தாக்கப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். மரணித்து போவார் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்படியானால் மரணத்தை எதிர்பார்க்கிற அந்த வேளையில் சிலர் அழுது கொண்டே இருப்பாங்க, வேறு யாரையும் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. சிலர் மிகவும் ஞானமாய் எல்லாரையும் அழைத்து, இந்த ப்ராப்பர்ட்டி நீ எடுத்துக்கோ, இந்த ப்ராப்பர்ட்டி நீ எடுத்துக்கோ, இதை செய்துக்கோ, அம்மாவை பார்த்துக்க பத்திரமா இல்லையா, அப்படி பல காரியங்களை சொல்லி அவர்கள் கடந்து செல்வதை பார்க்க முடியும். இதே போல் அந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக, குட் ஃப்ரைடேக்குள்ளாக, ஞாயிறு முதல் அடுத்த வெள்ளிக்கிழமை வேளக்கிழமை இரவு வரைக்கும் ஆண்டவர் கடந்து வந்த அந்த பகுதிகளை நாம் வேதத்தில் தியானிப்புமையானால் அளவுக்கு அடங்காதது. மிக முக்கியமான பல தருணங்கள், பல காரியங்கள் அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறது, கடந்து சென்றிருக்கிறார். அவையெல்லாம் நமக்கு தியானிக்க டைம் இல்லை. பாருங்கள், அன்பான தேவனுடைய பிள்ளைகள் அநேக ஓமைகள் மூலம், ஏனென்றால் அவர்களெல்லாம் பிஎஸ்சி முடித்தவங்க இல்லை, சீஷர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். யூத ஜனங்களுக்கும் தம்முடைய சீஷர்களுக்கும் அநேக வேலைகளை ஓமைகள் மூலம் கர்த்தர் பல காரியங்களை போதித்து கொண்டு வந்தார். இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளாக பல ஓமைகளை, பல சத்தியங்களை ஓமைகள் மூலம் அவர்களோடு கூட பேசினார். அந்த காலகட்டத்தில் பரிசேயர் சதுசேயர் அவரை தேடி வந்தார்கள், நியாயசாஸ்திரிகள் தேடி வந்தார்கள். அவரை வார்த்தையில் அகப்படுத்தும்படியாக, அல்லது தேவனுடைய வசனத்துக்கு எடுத்த காரியத்தில் அகப்படுத்தும்படியாக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அவரோ அவர்களுக்கு இருந்த பல கேள்விகளுக்கு பதில் சொன்னார். சில காரியங்களை அவர்களை கடிந்து கொண்டார். அவர்கள் கை கொள்ள வேண்டிய முறைமைகளை அவர்களுக்கு சொன்னார். பாருங்கள், இறுதியாக இனி சம்பவிக்கப் போகிற காரியங்களை குறித்து தம்முடைய சீஷர்கள் கூட பேசிக்கொண்டார். இனி என்ன சம்பவிக்கும், தம்முடைய வருகை எப்பொழுது நிகழும், இப்படி பல காரியங்களை பேசிக்கொண்டார். அவர்களை தேற்றினார். இறுதியாக பஸ்காவை ஆசரித்து கெஸ்தமனிக்கு சென்றார். பாருங்கள், இவ்விதமாக பல காரியங்களை இந்த பகுதியிலே சிந்திக்க முடியும். அதில் மிக முக்கியமான சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி செல்ல விரும்புகிறேன். மற்ற காரியங்களை நாம் பின் நாட்களிலே தியானிக்கலாம். மிக முக்கியமான இரண்டு செய்திகள் உண்டு. ஒன்று ஓமைகள், இன்னொன்று வருங்காலத்தை குறித்த, அல்லது உலகத்தின் முடிவை குறித்த சில சத்தியங்கள். இவை தனியாக நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி கருதுகிறேன். இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்கும்படியாக, எருசலேமுக்கு பவனியாக வந்த இயேசு இன்னும் சில நாட்கள் கடந்து இறுதியிலே பஸ்காபுக்கு என்று ஆயத்தப்படுகிறார். வாசிப்போம் ஒரு வசனம், மத்தேயு 26:17. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாள், புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். வழக்கமாக அவர் தம்முடைய சீஷர்கள் கூட பஸ்காவை ஆசரிப்பது வழக்கம். இப்பொழுது அந்த வழக்கத்தின்படியே சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், பஸ்காவை எங்கே ஆயத்தப்படுத்த சித்தமாயிருக்கிறீர். உடனே அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னான இடத்திற்கு போய் என் வேலை சமீபமாக இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு மனுஷனிடத்தில் அனுப்புகிறார். இன்னொரு சுவிசேஷத்தில் வருவோம், நீங்கள் நகரத்திலே செல்லும்போது ஒரு மனுஷன் தண்ணீர் கூடம் கொண்டு வருவான், அவனிடத்தில் கேளுங்கள், கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்டிருக்கிற ஒரு மேல்வீட்டரை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே பஸ்காவை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இவ்விதமாக சீஷர்கள் அங்கே பஸ்காவை ஆயத்தப்படுத்துகிறார். 20 சொல்லப்பட்டிருக்கிறது, சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தியிருந்தார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட பந்தி இருக்கிறார். இறுதி பஸ்கா என்று சொல்வார்கள். இந்த பஸ்காவை ஆசரித்த போது சில காரியங்கள் சம்பவிக்கிறது. அதை நாம் நிச்சயமாக சிந்தித்தாக வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பஸ்காவை ஆசரித்த வேளையிலே யோவான் 13:4-5 நாம் வாசிப்போமேயானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் பார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருக்கிற சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இது மிக முக்கியமான ஒரு சம்பவம்.
ஏனென்றால் அவருடைய சீஷர்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. இதை இயேசு கவனித்துக் கொண்டே வந்தார். சொன்னார், உங்களில் எவன் முதன்மையாக இருக்கமே விரும்புகிறானோ அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன் என்று சொல்லி எல்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்ணி பார்த்தார், முடியலை. இப்போ பஸ்காவை முடித்து அவர் பாடுகளுக்கு உட்பட்டாக வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஒரு லாஸ்ட் ஒரு சான்ஸ் அவர்களுக்கு கொடுக்கிறார் சிந்திப்பதற்காக. பஸ்காவை ஆசரிக்கிற அந்த வேளையிலே பந்தியை விட்டவர் எழுந்து தன்னுடைய வஸ்திரத்தை மாற்றி வைத்து தம்முடைய சீஷருடைய கால்களை கழுகவும் துடைக்கவும் துவங்குகிறார். பேதுருவுக்கு பக்கத்தில் அவர் வந்தபோது, ஆண்டவரே என்னுடைய கால்களை நீர் கிளம்பக்கூடாது என்று சொல்லி சொல்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், உன்னுடைய கால்களை கிளம்பாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. உடனே அவர் சொல்கிறார், அப்படியானால் நீ முழுவதும் கழுவும். அப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்கிறார். இது விசுவாசிகள் அறிய வேண்டிய ஒரு சத்தியம். இயேசு அவனை நோக்கி, 10வது வசனம் ஒரு வாசிக்கலாம். மிக முக்கியமான ஒரு கருத்து நாம் சிந்திக்க வேண்டியது, உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இருக்கிறது. முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும். இதனுடைய பொருள் என்ன? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் முழுகி ஞான ஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்பு நிச்சயமாகி ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். பாவங்கள் போக கழுவப்பட்டிருக்கிறோம். இப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக கழுவப்பட்டிருக்கிற நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலடிகள் என்பது நம்முடைய அனுதின செயலை குறிக்கிறதாக இருக்கிறது. ஒரு விசுவாசி இயேசுவை இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய சிருஷ்டியாய் வாழுகிற ஒரு விசுவாசி அடிக்கடி கழுவ வேண்டியது தன்னுடைய கால்களை. கால்கள் என்பது கிரியைகள், கால்கள் என்பது செயல்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் விசுவாசியில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து இன்று வந்தால் நான் பரலோகத்திற்கு போவேன் என்று சொல்லக்கூடிய நிச்சயம் நம்பிக்கை எல்லாம் சரிதான். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய காலை சுத்திகரிக்க வேண்டும், தன்னுடைய செயல்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை உயித்து ஆராய்ந்து சோதித்து நம்முடைய வார்த்தைகள், சிந்தனைகள், இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து வகையறுத்து ஒவ்வொரு முறையும் நாம் கர்த்தரிடத்தில் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் ஆண்டவர் கால்களை கழுவினது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். யூ ஹவ் டு ஃபாலோ இட். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் மற்றவருடைய கால்களை. இது வந்து தாழ்மையை குறிக்கிறது. மற்றவருடைய கால்களுக்கு கீழாக உங்களை தாழ்த்துங்கள். மரியாள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துடைய பாதப்படியில் அமர்ந்து கொள்வாள். அதனுடைய அர்த்தம் என்ன? உடைய காலுக்கு கூட நான் சமானம் இல்லை, காலுக்கு கீழாக என்னை தாழ்த்துகிறேன் என்பது தான். இன்னொரு மனுஷனுடைய கால்களை நாம் கழுவி துடைக்கும் போது அந்த மனுஷனுடைய காலுக்கு கீழாக நம்மை தாழ்த்துகிறோம் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை, சத்தியம். அதை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு தாழ்மையின் ஆவியை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அப்பொழுது அவர் வேதனையோடு ஒன்றை சொல்கிறார். 21 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். யோவான் 21, இயேசுபைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சாட்சியாக அறிவித்தார். இப்போ உடனே சீஷர்களுக்குள்ள ஒரு குழப்பம் உண்டாகிவிட்டது. ஒவ்வொருவரும் கேட்குறாங்க, ரபி நானும் ஆண்டவரே, நானும் உங்களை காட்டி கொடுக்க போகிறேன். யோவான் ஒருபடி மேலாக சென்று மார்பிலே சாய்ந்து கொண்டு அவர் ரொம்ப அன்பாக இருந்த சீஷன் அவருக்கு மார்பிலே சாய்ந்து கொண்டு, ரபி யார், செல்மி சீக்கிரட்டாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறார், இந்த துணிக்கையை தோய்த்து நான் யாருக்கு கொடுக்குறேனோ அவன் தான். துணிக்கையை எடுத்து யூதாசுக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. 27 வசனம், அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து துணிக்கையை அவனுக்கு கொடுத்த பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். திருவிருந்த ஆராதனையிலே பிரசங்கிக்கிறவர்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு யூதாசோடு கூட தகுதி இல்லாமல் புசிக்கிறவர்களை கம்பேர் பண்ணுவது உண்டு. அதுவல்ல, இவனை ஏற்கனவே கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. காட்டி கொடுக்கணும்,
ஆனால் காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ. சீமோனி குமாரனாகிய யூதாஸ்காரியத்து அவனை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் அவன் என்ன செய்கிறான், அப்போ அந்த நேரத்தில் அவன் தூண்டுறான், சாத்தான் உள்ளே புகுந்துட்டான். இது நமக்கு ஒரு பெரிய காரியம். சாத்தான் உள்ளே புகுந்துட்டான், அடுத்து என்ன செய்கிறான், தூண்டுறான், மோட்டிவேட் பண்ணுறான். அடுத்து என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அப்போ சாத்தான் அவனை தூண்டுகிறான் முதலாவது, ரெண்டாவது 27வது வசனத்தில் சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்து கொள்கிறான். அடுத்து என்ன நடக்கிறது, அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அவன் அதற்காக நியமிக்கப்பட்டவன். அந்த வேலை அவனுடைய வேலையாக இருந்தது. சாத்தான் அவனை ஆக்கிரமிக்கிற ஒரு வேலையாக, பொசஸ் பண்ணுகிற ஒரு வேலையாக இருந்தது. அவன் யூதாஸ்காரியத்து பொசஸ் பண்ணப்பட்டான். சாத்தான் அவனை தூண்டினான், அவன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். கடைத்து ஸ்தோத்திரம். இவ்விதமாக பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரித்த பிற்பாடு பல யோவான் சுவிசேஷத்தின் அடிப்படையில் பல காரியங்கள் பேசி கொண்டிருக்கிறார். இறுதியாக அவர்கள் கெத்செமனேக்கு வருகிறார். இதிலே மிக முக்கியமான சில சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். யோவான் 13 அதிகாரம், இப்போ தான் நம்ம மெயின் மெசேஜுக்குள்ளே வர்றோம். யோவான் 13 அதிகாரம் 34-35 ஒரு வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார். தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை பூமி வாழ்க்கையில் விட்டு ஒருவேளை அவன் மரணத்தின் மூலமாக பிரிய இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுவான், பிள்ளைகளே தாப்பனுடைய வாசனையை கெடுத்துறாதீங்க, நான் அந்த ஊரில் ஒரு சாட்சியாக வாழ்ந்தேன், என் காலத்துக்கு பிற்பாடு நீங்கள் என்ன செய்யணும், சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான ஒரு புதிய கற்பனையை அவர்களுக்கு சொல்கிறார். நான் போக போகிறேன், நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன, இவ்வளோ நாளும் எங்கூட இருந்தீங்க, அற்புதங்களை கண்டு ஆச்சரியப்பட்டீங்க, இப்போ சாசுகளை துரத்துனீங்க, நவமான பாஷைகளை பேசுனீங்க, ஓகே ஆல் ரைட், ஆனால் இனி நீங்கள் எப்படி இருக்கணும், ஒருவர் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். இது ஒரு புதிய கற்பனை. இது வரைக்கும் யாரும் போதித்தனாலும் ஒரு புதிய கற்பனை. சீஷர்களாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல. இன்னைக்கு இயேசு இதே வார்த்தையை நம்மோடு கூட பேசினால் அது எப்படி நாம் புரிந்து கொள்வோம், நம்மை பார்த்து இன்று பேசுகிறார் வைத்துக்கொள்வோம். அவர் என்ன சொல்கிறார், நீங்க எல்லாரும் ஒருவர் ஒருவர் அன்பா இருங்க. இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது, இயேசு நம் ஒவ்வொருடத்திலும் காண்பித்த அன்பு எத்தகையது, எனக்காக ஜீவனை கொடுத்த அன்பு. அப்போ இயேசு இன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், இங்க இருக்கிற மற்ற சக விசுவாசிகள் சக சீஷர்களாக இருக்கிற இந்த மக்களுக்காக இயேசுவை போல நான் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு அன்பு கூற வேண்டும். இதுதான் நான் இயேசுவுக்கு செய்ய வேண்டிய முதலாவது காரியம். ஹல்லேலூயா. இது ஒரு புதிய கற்பனை. மோசேயினுடைய நாட்களிலே பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அவன் அடிச்சா திருப்பி அடி. இயேசு தான் சொன்னார், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டு, உனக்கு சத்ருபை சிநேகி, இப்படியெல்லாம் அந்த அவருடைய காலகட்டங்களில் உபதேசித்து கொண்டு வந்தவர் இறுதியாக ஒன்றை சொல்கிறார், நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போல நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்க. அப்படி இருக்கும்போது தான் என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லி அறியப்படுவீங்க. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் காணப்படக்கூடிய மிக தவறான காரியம் என்னவென்றால், டினாமினேஷன் கிளிக்ஸ். ஒரு டினாமினேஷனுக்கு வருதுமா இன்னொரு டினாமினேஷன் பேசுகிறது, ஒரு சபைக்கு வருதுமா இன்னொரு சபை பேசுகிறது, ஒரு ஊழியக்காரனுக்கு வருதுமா இன்னொரு ஊழியக்காரன் பேசுகிறது, ஒரு விசுவாசிக்கு வருதுமா இன்னொரு விசுவாசி பேசுகிறது. ஒருவேளை யூதாஸ்காரியத்துக்குள் சாத்தான் புகுந்தது போல இன்னைக்கு விசுவாசிகளுக்குள் சாத்தான் புகுந்து விட்டானோ என்று சொல்லி நாம் எண்ணத்தக்க விதத்திலே கிறிஸ்தவர்களுடைய சூழ்நிலைகள் மனோநிலைகள் காணப்படுகிறது. நல்லாக கவனிக்க வேண்டும். கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போம் விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்றாலும் விசுவாசிகள் எப்படி இருக்கணும், நம்ம எல்லாரும் ஒருவர் ஒருவர் இயேசு நம்மை நேசித்தது போல அன்பு கூறணும்.
அப்போ ஒரு இங்கே இருக்கிற இன்னொருவருக்காக நாம் ஜீவனை கொடுக்கத்தக்க அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக நாம் விளங்குகிறோமா? ஒவ்வொரு வருஷமும் குட் ஃப்ரைடே வருது, ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டர் வருது, கொண்டாடுறோம், மகிழ்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் இயேசு அந்த கடைசி தருணத்திலே தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன அந்த உபதேசங்களை தியானிக்கிற நாம், இயேசு என்னிடத்தில் எத்தகைய எந்த விதத்திலே அன்பு கூர்ந்தார் என்பதை புரிந்து கொண்டு, அதே அளவுக்கு இங்கே சபையிலே இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற ஒவ்வொரு விசுவாசியை நாம் நேசிக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். குடும்பத்துக்குள்ள எல்லாரையும் நேசிக்கிறோமா? அந்த தெருவில் எல்லாரையும் நேசிக்கிறோமா? நம்முடைய சபையில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறோமா? கிறிஸ்தவ உலகத்தில் உள்ள சக விசுவாசிகளை நேசிக்கிறோமா? இன்னொரு சபையை நாம் நேசிக்கிறோமா? சிந்தித்து பார்க்கணும். இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம், இயேசு எந்த விதத்திலே தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ, எந்த விதத்திலே நம்மை நேசித்தாரோ, நாம் பாவிகளாக இருக்கையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தாரோ, அதே போல சக விசுவாசிகளிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் அந்த கடைசி தருணத்திலே தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் குட் ஃப்ரைடே வருகிறது, ஈஸ்டர் வருகிறது, நினைவு கூறுகிறோம், நல்லது. ஆனால் இந்த உபதேசத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். அப்போது சீமோன் ஒரு காரியத்தை கேட்குறோம். ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர்? உடனே நான் போகிற இடத்துக்கு நீ வரக்கூடாது அப்படி சொல்கிறார். அவன் அவன் சொல்லுவான், இல்லை இல்லை, உங்களுக்காக நான் ஜீவனையே கொடுப்பேன். உடனே அவர் சொல்லுவார், நீங்கள் ஒருவர்கள் ஒரு அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே உங்களுக்காக நான் ஜீவனையே கொடுப்பேன். ஆண்டவரே சிம்பிளாக சொல்லிட்டார், மூன்று முறை மறுதளிப்பார். உன்னுடைய பலத்தினால, உன்னுடைய ஞானத்தினால், உன்னுடைய அறிவினால், உன்னுடைய வைராக்கியத்தினால் முடியவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் மற்றவர்களை நேசிக்க விரும்புகிறோம். இங்க ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே, ஐயோ, ஐ ஹாவ் டு லவ் அதர்ஸ், இயேசு நேசித்தது போல நான் நேசிக்கிறோம் அப்படின்னு முடிவெல்லாம் எடுத்துருவோம். அது உணர்ச்சிகளின் அடிப்படையில் அந்த முடிவு உண்டாகுமே தவிர, உண்மையான அன்பு சுரக்கிறதுனால இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியின் நம்மிடத்தில் வரும்போது தேவனுடைய அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு எத்தகைய அன்பு? தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுத்த அன்பு. ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள அப்படிப்பட்ட அன்பு இருந்தால் தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறான். தியாக அன்பு, அந்த அன்பு ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருந்தால் தான் அவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அறியப்படுவான், அவன் தான் கிறிஸ்தவன் என்று சொல்லி அறியப்படுவான், அவன் தான் சீஷன் என்று சொல்லி அறியப்படுவான், அவன் தான் இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லி சமுதாயத்தில் அறியப்படுவான். இயேசு அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் அத்தகைய அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா இந்த நாட்களை சிந்தித்து பார்க்கணும். இல்லைன்னா இன்றாவது நாம் நம்ம நிதானித்து பார்க்கணும், எல்லா இடத்துல அன்பாக இருக்கிறேனா? எப்படிப்பட்ட அன்பு? இயேசுவின் அன்பு, தேவனுடைய அன்பு. அப்படிப்பட்ட அன்பு எனக்குள்ளே இருக்குதா? இங்கே இருக்கிற எல்லா இடத்துல அன்பு கூறுகிறேனா? அவங்க என்னிடத்தில் அன்பாக இல்லை, இவங்க தகுதியாக இல்லை, இவங்க என்னை பார்த்தவங்க முறைச்சி பார்க்குறாங்க, இவங்க என்னை திட்டுறாங்க, ஆனாலும் நான் இடத்துல அன்பாக இருக்கிறேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவை சிநேகிகள்னு சொல்லிட்டார். இங்கு சீஷர்கள் ஒருவரிடத்தில் அன்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அன்பாக இருக்கிறதுக்கு அளவு இயேசுவின் சிலுவை மரணம். யாரையாவது நீங்கள் நேசிக்காமல் இருக்கிறீங்களா? யார் மேலாவது கோபம் இருக்குதா? யார் மேலேயாவது வெறுப்பு இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறும்போது தான் நீங்கள் இயேசுவின் சீஷர்கள் என்று சொல்லி உலகம் அக்செப்ட் பண்ணும், உலகம் உங்களை அங்கீகரிக்கும், திருச்சபை அங்கீகரிக்கும், பரலோகம் அங்கீகரிக்கும். பரலோகம் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி உங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்றால், இயேசுவே உங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்றால், நீங்கள் இயேசுவை போல இயேசுவின் அளவுக்கு மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமாம் தம்பி, நான் சாக போகிறேன், நீங்களாம் அழுதுட்டு இருக்காதீங்க. மனைவியை பார்த்து சொல்லுவார், அழாதம்மா இல்லையா? என்ன சொல்லுவார்? அழாத, பிள்ளைகள் நல்லா பார்த்துக்கோ, ஏசப்பா விட்டுறாதீங்க அப்படி சொல்லுவாங்களே, அப்படி சொல்லுவாங்க. அநேக பரிசுத்தவான்கள் அப்படிலாம் சொல்லிட்டு மறித்திருக்கிறார். அதே போல் இயேசு தேற்றுகிறார். முதலாவது, நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒரு அன்புள்ளவர்களாயிருங்கள்னு சொல்லி சொல்கிறார்.
இரண்டாவது சொல்கிறார், எந்த சிச்சுவேஷன்லையும் நீங்கள் கலங்கி தவிக்காதீங்க, உறுதியான விசுவாசத்தோடு கூட இருங்க. யோவான் 16 சொல்லும்போது சொல்லுவார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுவார். இங்கே சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, என்னுடைய பிரிவு உங்களுக்கு கலக்கத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணக்கூடாது. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அதனால் நீங்கள் கலங்கவும் வேண்டாம், தபிக்கவும் வேண்டாம், தேற்றுகிறார். இதே வார்த்தை நமக்கு தான், உலகத்தில் பாடுகள் இருக்கிறது, நெருக்கங்கள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, பொல்லாத மனுஷ சூழ்ச்சிகள் உனக்கு விரோதமாக இருக்கிறது, கொள்ளை நோய்கள் இருக்கிறது, எல்லாவற்றினை கடந்து செல்லும்போது பலவிதமான கலக்கங்கள் துக்கங்கள் உன்னுடைய உள்ளத்தில் வரக்கூடும். பயப்படாத, கலங்காத, விசுவாசத்தில் உறுதியாய். முதலாவது என்ன சொன்னார், அன்பில் உறுதியார். இப்போ இரண்டாவது சொன்னால், விசுவாசத்தில் உறுதி உள்ளவனாக இரு. இன்னைக்கு நீங்கள் நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா இருதயத்தில் கலக்கம் உண்டாயிரும். கொஞ்சம் வீக் மைண்டட் பர்சன்ஸ் டிவியில் நியூஸ் கேட்கவோ இல்லையா பத்திரிகையை படிக்கவோ, தினசரி பத்திரிகைகளை படிக்கவோ செய்தால், அல்லது யூடியூப்பில் யாரும் அனுப்புகிற சில கோரமான செய்திகளை கேட்க நினைத்தா ஒன்றும் ப்ரெஷர் ஏறிடும், நடுக்கெல்லாம் வந்துடும், படபடப்பெல்லாம் உண்டாயிரும். அவ்வளவு மோசமான செய்திகள் நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட செய்திகளை நாம் அறியும் போது, அப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும்போது நம்முடைய குடும்பத்தில் இப்படியெல்லாம் வந்துவிடுமோன்னு சொல்லக்கூடிய அச்சம் உண்டாகி விடுகிறது. நாம் குடியிருக்கிற இந்த பூமியிலே இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய ஒரு துக்கம் உண்டாகிவிடுகிறது. பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகம் இப்படித்தான் இருக்கும். கடைசி காலத்தில் சுபாவ அன்பு என்பது இருக்கவே இருக்காது, தேவனுடைய அன்பு இருக்காது, கிறிஸ்துவின் அன்பு இல்லை. அப்போ அந்த அன்பே இல்லாத ஒரு சமுதாயம் எப்படி எப்பா இருக்கும்? சக மனுஷனை ஒரு மனிதனாக மதிக்கிற பண்பு இல்லை. இப்படிப்பட்ட உலகத்தில் தான் உங்களை நாங்கள் வச்சுட்டு போகிறேன். நீங்கள் கலங்கி தவிக்கவே வேண்டாம். ஃபியர் தி நாட், கர்த்தரிடத்தில் விசுவாசத்தில் உறுதியாருங்க. ஆண்டவர் சொல்கிறார் இப்படி தான் சம்பவிக்கப்பா, கடைசி காலத்தில் இப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஏன் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், ஆண்டவர் நீ கைவிட மாட்டார். இந்த பாடுகள் நடுவிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு நாள் வரும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டு வருவார். தம்மை தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு அவர் வெளிப்படுவார். அப்படி வெளிப்படும் போது மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை தொடர்ந்து உயிரோடு இருக்கிற எண்ணையும் மேகங்கள் மேலே எடுத்துக்கொள்வார். நான் மரித்திருந்தாலும் சரி, பிழைத்திருந்தாலும் சரி, இயேசுவோடு கூட ஆளுகை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் பாடுகள் இருக்கிறது, உலகத்தில் நெருக்கங்கள் இருக்கிறது, உலகத்தில் வறுமை இருக்கிறது, உலகத்தில் தரித்திரம் இருக்கிறது, உலகத்தில் வியாதிகள் இருக்கிறது, உலகத்தில் சஞ்சலப்படும்படியான தருணங்கள் இருக்கிறது, பயப்படும்படியான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் ஒன்று, இயேசுவை கைவிடுகிறவர் அல்ல, அவர் வந்து மீண்டும் என்னை அழைத்து செல்வார். அங்கே இன்ப காணானாகிய பரலோகத்தில் நான் என்னென்னைக்கு வாழ்வேன். ஆமென். அந்த காரியத்தை நினைச்சு நீங்க எப்போ எப்படி இருக்கணும், உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேற்றுகிறார், ஹீஸ் அவர் கம்ஃபர்டர். ஒவ்வொரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள், எத்தனையோ தருணங்களில் நீங்கள் சோர்ந்து போகிறப்பதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினால் உங்களை தேற்றியிருப்பார், வார்த்தைகளை கொண்டு தேற்றியிருப்பார் இல்லையா. ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய அன்பு ஆண்டவருடைய வார்த்தையும் உங்களை பல சூழ்நிலைகளில் உங்களை தேற்றியிருக்கும் இல்லையா, அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு விஷய கூட நாம் இந்த நாட்களில் உறுதிப்படணும், வழக்கமான குட் ஃப்ரைடேயும் வழக்கமான ஈஸ்டரும் வேண்டாம். நம்ம எப்படி இருக்கணும், காலங்கள் இப்படி தாங்க இருக்கும், உலகம் இப்படி தான் இருக்கும், மனுஷங்க இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நான் என் ஆண்டவரை பற்றி விசுவாசத்தில் உறுதியாக இருப்பேன். அவர் என்னை கைப்பிடுகிற தேவன் அல்ல. கொஞ்ச காலம் உலகத்தில் நான் உபத்திரமங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஈவன்தோ இருந்தாலும் அவர் மீண்டும் வந்து என்னை சேர்த்துக் கொள்வார், அவரோடு கூட வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, அல்லது அப்படிப்பட்ட விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார், மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ நான் போகிறேன்,
மறுபடியும் வருவேன் சொல்லிட்டார். இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களை யார் நடத்துவார்கள்? ஹல்லேலூயா. யார் நடத்துவார்கள்? நிராதரமாக நான் விட்டு செல்லவில்லை. உங்களுக்காக ஒரு பொறுப்புள்ளவரை நான் நியமித்து விட்டு செல்கிறேன். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் ஒரு தேற்றவாளன், நான் உங்கள் கூட இருந்தேன், இப்போ நான் பரலோகத்துக்கு ஏறி போகிறேன். இந்த மறுபடியும் வந்து உங்களை அழைத்து செல்வேன். அது வரைக்கும் நீங்கள் யாருடைய கண்ட்ரோலில் இருப்பீங்க? யாருடைய ஆளுகைக்குள் இருப்பீங்க? யார் உங்களை வழிநடத்துவா? முதலாவது நீங்கள் எல்லோரும் அன்பாக இருங்கிறாரு. அவங்களாம் விலை வந்து போகிறாங்க. ஏ, உடஞ்சி போயிடாதீங்கப்பா, தைரியமாக இருங்கப்பா அப்படின்னு ரெண்டாவது தேற்றுறாரு. மூணாவது சொல்கிறாரு, நான் வருகிறது வரைக்கும் உங்களை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரை நான் வேண்டிக் கொள்வேன், பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவார். அந்த தேற்றவாளனை குறித்து அடுத்து பேசுகிறார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ விசேஷர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், அது என்ன ஆவியானவர்? சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன். அப்போ ஆவின்னு சொல்லிட்டார். உருவத்தை பற்றி பேசலை, மிஸ்டர் சோன் சோன் சொல்லலை. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் உண்டாகியிருக்கலாம். உள்ள அவர் சொல்கிறாரு, உலகம் அவரை காண மாட்டாது, அறிய முடியாது, பட் அவர் உங்களுக்குள்ளே, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் ஹி வில் பி வித் யூ, ஹி வில் பி இன் யூ. உனக்குள்ளே இருப்பார், உன்னோடு இருப்பார், உங்கள் எல்லாரோடும் அவர் இருப்பார். ஒவ்வொருவருக்குள்ளே இண்டிவிஜுவலாகவும் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படின்னு நடத்தும் அவர் சபையோடு இருப்பார், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அறிய முடியும். எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? எத்தனை பேருக்குள்ள அவர் வாசமாக இருக்கிறார்? எத்தனை பேர் அவரோட அவரோட பேசியிருக்கிறீங்க? எத்தனை பேர் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து கரிசமையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். உண்மையாக சொல்லப்போனால் வேத வசனத்தை கொண்டு நம்மை கிறிஸ்துவின் நாளுக்கென்று ஆயத்தப்படுத்துகிறதே பரிசுத்த ஆவியானவர் தான். நாட் அவர் பாஸ்டர், நாட் ஏ சர்ச், பட் தி ஹோலி கோஸ்ட். ஹல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவின் நாளுக்கென்று நம்மை இந்த பூமியிலே திருச்சபைக்குள்ளே வைத்து பராமரிக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய கண்காணி. அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துவார், வருங்காரியங்களை நமக்கு போதிப்பார், வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லி சொல்லுவார். வசனங்கள் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். தேவ வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்தாவியான அருளிய பிரகாரம் போதிக்கிற இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக விளங்குவார்கள், கிறிஸ்துவின் நாளுக்கென்று ஆயத்தமுள்ளவர்களாக விளங்குவார்கள். கிறிஸ்துவின் நாளிலே அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. கலப்பில்லாமல் துப்புரவாய் பரிசுத்தாவியானவர் அருளிய பிரகாரம் வேத வசனத்தை நாம் பேசும்போது அதை கேட்கிற விசுவாசிகள் வசனத்தின்படியே கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்திரப்பட்டு, சங்கீதத்தில் பார்த்தோம் இல்லையா, என்னுடைய கால்கள் அதில் நிற்கணும், வசனத்தில் நின்று, வசனத்தில் நடந்து, வசனத்தின்படி கனி கொடுத்து, வசனத்தின்படி வாழ்ந்து நித்திய சீவனுக்கு எதுவாக காணப்படுவார்கள், ஆண்டவருடைய வருகையிலே பங்கு பெறுவார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வி ஹாவ் டு நோ, நாம் அந்த அவரை அறிந்திருக்க வேண்டும், அவரை உணர்ந்திருக்க வேண்டும், அவர் நமக்குள் வாசமாக இருக்க வேண்டும், அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இந்த அனுபவத்துக்குள்ள இன்னைக்கு சபைனா என்ன? செப்பரேட்டட் பாடி ஆஃப் கிரைஸ்ட், செப்பரேட்டட் ஃப்ரம் தி வேர்ல்டு. நம்ம எல்லாரும் யார்? உலகத்திலிருந்து செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கிறோம், நமக்குள் அவர் வாசமாக இருக்கிறார். நான் யார்? என்னுடைய குடும்பத்திலிருந்து, உலகத்திலிருந்து நான் செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கிறேன், எனக்குள் அவர் வாசமாக இருக்கிறார். அப்போ சபைக்குள்ளேயும் யார் தான் நடத்துகிறார்? பரிசுத்த ஆவியானவர் தான். எனக்குள்ளிருந்து வாசமாக இருந்து என்னை நடத்துவது யார் தான்?
பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த கரிசனை இல்லாமல் இருந்தால், ஆவியானவர் மாசமாக இல்லாமல் இருந்தால் எப்படி சக்சஸ்ஃபுல் லைஃபுக்குள்ளே வர முடியும்? அதான் இயேசு சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சியாக இருப்பீங்க. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை, பரிசுத்தாவியானுடைய வழிநடத்துதல், பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம், பரிசுத்தாவியானுடைய கனிகள், பரிசுத்தாவியானுடைய வரங்கள் நமக்குள்ளே இல்லைன்னா சக்சஸ்ஃபுல்லாக நம்ம இருக்க முடியாது, கிறிஸ்துவின் வருகையில் நம்ம பங்கு பெற முடியாது. பாருங்க மூன்றாவது சொல்கிறார், தேற்றுகிறார் அவர்களை. ஹலலூயா, ஹலலூயா. அடுத்து நான்காவது ஒரு காரியத்தை மிக முக்கியமாக சொல்கிறார். 15 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒன்று செய்யக்கூடாது. அப்படின்னா அர்த்தம், நான் இல்லாம உங்களால கனி கொடுக்க முடியாது. கடைசியில் சொல்வார், இதோ உலகத்தின் முடிவு பெரிய சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருப்பேன். இயேசுவை சார்ந்து நீ வாழ்ந்து கனி கொடுக்கணும். இயேசுவோடு கூட ஒட்டப்பட்ட அனுபவத்தில் நிலைத்திருந்து கனி கொடுக்கணும். நீ உலகத்தோடு ஒட்டப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். ஐஸ்வர்யத்தோடு ஒட்டப்பட்ட வாழ்க்கை, ஆடம்பரத்தோடு ஒட்டப்பட்ட வாழ்க்கை, புற ஜாதிகளோடு ஒட்டப்பட்ட வாழ்க்கை, இயேசுவை சார்ந்த வாழ்க்கை. இப்படி இயேசுவை சார்ந்து வாழும்போது தான் நாம் கனி கொடுக்க முடியும். கீழே 8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அப்ப கனிகளை கொடுக்கும்படியாக சொல்லுகிறார். மிக முக்கியமானது கனி. கடந்த நாட்களில் நம்ம சிந்தித்தோம், கனி இல்லாவிட்டால் ஜீவனற்ற ஒரு மரத்தை போல நம்முடைய வாழ்வு முடிந்து போகும். கனி கொடுத்துட்டே இருக்கணும். We have to give fruits, 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 fruits. நல்லாக கவனிங்க, ஒரு விருட்சம் கனி கொடுக்கிறது, கனிக்குள்ள என்ன இருக்குது? கனிக்குள்ள என்ன இருக்குது? விதை இருக்குது, சீடு இருக்குது. அப்போ ஒவ்வொரு முறை ஒரு ஒரு கனியை அது கொடுக்கும்போது அது கூடவே ஒரு விதையையும் கொடுக்கிறது. அந்த விதை நிலத்திலே விழும்போது அது ஒரு மரமாக முளைத்து வந்து அதுவும் கனி கொடுக்கிறது. நன்றாக கவனி, ஒரு விசுவாசி கனி கொடுக்கும்போது அவன் இன்னொரு தினை பிறப்பிக்கிறான். ஒரு விசுவாசி கசப்பான கனியை கொடுக்கும்போது, கோபமான கனியை கொடுக்கும்போது, மாம்சத்தின் இச்சைகளை வெளிப்படுத்தும் போது அவன் நிமித்தம் இன்னொரு மனுஷன் தீவிரவாதியாக மாறுகிறான். நான் கோபக்காரன், எல்லாரையும் சண்டை போடுவேன், எல்லாரையும் திட்டுவேன் அப்படின்னா என் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? தீவிரவாதிகளாக மாறிடுவாங்க. நான் ரொம்ப அன்புள்ளுவேன், எல்லாருக்கும் நன்மை செய்கிறேன், எல்லாருக்கும் நற்கனியை கொடுக்குறேன் அப்படின்னா என்னிலிருந்து அந்த கனிகளை பெற்றுக்கொள்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க? நல்ல கனி கொடுக்குறவர்களாக உருவாவாங்க. ஹலலூயா, ஹலலூயா. இப்போ நம்ம பார்த்து சொல்கிறாங்க, இயேசு எவ்வளோ அன்புள்ளவர், இயேசு எவ்வளோ இரக்கம் உள்ளவர், அவர் எவ்வளவு தாழ்மை உள்ளவர், எவ்வளவு உண்மை உள்ளவர். இயேசுக்கு சீஷனா கொஞ்சம் கூட வர மாதிரி இல்லையே. என்ன கோபம், என்ன சண்டை, என்ன கேவலமான வாழ்க்கை. நீலாம் இயேசுக்கு சீஷனா சே அப்படின்னு சொன்னால் இயேசு ரொம்ப சந்தோஷப்படுவாரா? இந்த பொழுதில் பெரிந்துபோக்கும் தன் மகனை சார்ந்தவன் என கேட்ட தாய், இயேசுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடும். என் பிள்ளை என்ன புகழ்ச்சி போடுறாங்க பால, யோசித்து பாருங்க. கனி கொடு, அப்பதான் சாட்சியாய் அறியப்படுவாய். கனி கொடு, அப்பதான் உலகம் உன்னை கிறிஸ்தவனாக பார்க்கும். கனி கொடு, அப்பதான் உலகம் உன்னை சீஷனாக ஒத்துக்கொள்ளும். ஹலலூயா, ஹலோ. இயேசுவுக்கு தெரியும் சீஷர்கள்னு, ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உலகம் உன்னை ரெகக்னைஸ் பண்ணணும், உலகம் உன்னை சீஷனாக ரெகக்னைஸ் பண்ணணும். அப்பொழுது எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஸ்ரீசொல்ந்து எல்லாரும் சொல்லத்தக்க விதத்திலே நீ கறி கொடுக்கிறவனாக இருக்கணும். கிறிஸ்தவன்னா போய் சொல்ல மாட்டான், கிறிஸ்தவன் திருட மாட்டான், கிறிஸ்தவன் ஏமாற்ற மாட்டான், கிறிஸ்தவன் தப்பெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ அந்த சிறு வயது நினைவுகளெல்லாம் தபரோ என்று சொல்லி என்ன தோன்றுகிறது? ஹல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? கல்யாண வீட்டில் போனால் எல்லாரும் பூ வைக்கிறோம், நகை கடைக்கு போனால் எல்லோரும் நகை வாங்குகிறோம், துணி கடைக்கு போனால் எல்லோரும் துணி வாங்குகிறோம், ரோட்டில் யாராவது நமக்கு விரோதமாக வந்துட்டாங்கன்னா எல்லோரும் தான் சண்டை போடுறோம். அவன் எப்படியெல்லாம் இருக்கிறானோ அப்படியெல்லாம் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சைக்குள்ளே வந்துட்டு போகிறோம். இந்த ஒரே ஒரு வித்தியாசத்தை தவிர நம்ம இடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் அவர் என்ன சொன்னார்?
உலகத்தில் தேவனுடைய அன்பு இல்லை, சுபாவ அன்பு இல்லை, அவங்க கனி கொடுக்க முடியாது. பட் நீ கனி கொடுக்கணும். நீ கனி கொடுக்கறதுனால உலகம் உன்னை தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும். இவன் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறான்னு சொல்லணும். இவன் கர்த்தருடைய சீஷன் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழணும் அப்பாரம் பிற்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம இப்படி இருக்கிறோம். இயேசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் அப்படின்லாம் பாட்டு பாடுறோமே, உண்மையாகவே இயேசு சந்தோஷப்படத்தக்க விதத்தில் நம்மிடத்திலிருந்து கனிகள் வெளிப்படுகிறதா? நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களெல்லாம் நம்ம பார்த்து உண்மையாகவே இயேசுவை போலவே இந்த அக்கா இருக்கிறாங்க, இயேசுவை போலவே இந்த அண்ணன் இருக்கிறாங்க அப்படின்னு பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்மிடத்திலிருந்து கனிகள் வெளிப்படுகிறதா? யோசித்து பாரு. இறுதியாக ஒரு காரியத்தை செய்தார். இறுதி ஜபம் மிக முக்கியமாக அவர் எதுக்காக ஜபிக்கிறார் வாசிப்போம். 17:21 நான் வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இவங்க எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஆண்டவரே, கிறிஸ்தவங்க எல்லாம் ஒன்றா இருக்கணும். எந்த சபை எந்த டெனாமினேஷன் அதெல்லாம் கிடையாது. எல்லா சபையும் ஒன்றாக இருக்கணும். எல்லா விசுவாசிகளும் ஒன்றாக இருக்கணும். எல்லா ஊழியக்காரர்களுக்குள்ள ஐக்கியம் இருக்கணும். நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலும் ஒன்றாக இருக்கணும். இங்கே ஒருவருக்கொரு இணைக்கப்பட்டிருக்கணும். அது பாடி ஆஃப் கிரைஸ்ட் அல்லது எக்லேசியா. இந்த எக்லேசியா அல்லது பாடி ஆஃப் கிரைஸ்ட் நம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் ஒன்றாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் இணைந்து வாழணும், இசைந்து வாழணும். அதோடு கூட நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவாகிய தேவனோடும் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ ஒரே வேளையில் சக விசுவாசிகளோடு நம்ம ஐக்கியம் காத்துக்கொள்ளணும். இயேசுவோடும் பிதாவோடும் ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும். ஏன் இயேசுவோடு பிதாவோடு ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும்? இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் ஒட்டப்பட்டிருந்தால் தான், இயேசுவை நான் நிலைத்திருந்தால் தான் அவரை போல் நான் நடக்க முடியும். அவரை போல் நான் கனி உள்ள, அவரை போல் ஒரு சாட்சி வாழ்க்கை, அன்பு நிறைந்த வாழ்க்கை நான் வாழ முடியும். அவரிடத்திலிருந்து அன்பை எடுத்துக்கொண்டு, அவரிடத்திலிருந்து சாட்சியின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு, அவரிடத்திலிருந்து கனிகளை பெற்றுக்கொண்டு இங்கே நான் கொடுக்கறதுனால இங்கே எல்லாருக்குள்ளும் நான் ஐக்கியமாக இருப்பேன். அப்போ ஒரு விசுவாசி சபையில் உள்ள மற்ற விசுவாசிகளோடு கூட ஐக்கியமுள்ளவனாக இருக்கணும். அதே வேளையில் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியத்தை காத்துக்கொள்கிறவனாக இருக்கணும். அந்த லிங்க் எப்படி இருக்கு? எல்லாரோடும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல் இயேசுவோடும் பிதாவோடும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். இதற்காக பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார், பிதாவே நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்தவர்களை நான் உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அப்போ ஆண்டவர் இந்த கடைசி தருணத்தில் தம்முடைய சீஷர்களை விட்டு அவர் கடந்து செல்லும்போது பேசிய 5 காரியங்கள். முதலாவது விசுவாசத்தில் உறுதியாக இருங்க சொல்கிறார். நான் ஒருவரில் ஒரு அன்புள்ளவர்களாக இருங்க. நான் உங்களை நேசிக்கிறேன் பார்த்தியா, அதே அளவுக்கு நீங்கள் எல்லாரும் நினைச்சணும், அன்பாக இருக்கணும். இப்போ நான் ரெண்டாவது எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நம்மை நாமே சோதித்து பார்ப்பதற்காக. அத்தகைய அன்புள்ளவனாக நான் இருக்கிறேனா? அவங்க இருக்கிறாங்களான்னு கேட்கக்கூடாது. என் மனைவி இருக்கிறாளா, என் புருஷன் இருக்கிறான்னு யாரும் சிந்திக்க வேண்டாம். நான் இருக்கிறேனா? இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்து அன்பு வெளிப்படுத்தினாரே, அந்த அளவுக்கு நான் மற்றவர்களை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு எனக்கு சொல்லி சென்று இருக்கிறார். அப்பா மரிக்கிறதுக்கு முந்தைய ஒரு உயிர் எழுதி வைப்பார், இந்த சொத்து அவருக்கு, இந்த சொத்து இவருக்கு, இந்த சொத்து இவருக்கு சொல்லுவாங்களே. அப்பா சாகிறதுக்கு முந்தைய இந்த உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அந்த உயில் படி எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு நீங்கள் கண்டிப்பாக தரணும். இது கடைசி மரண சாசனம். இது மரண சாசனத்தில் அவர் எழுதி வச்சுட்டு போனது என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரும் ஒருவர் அன்பாக இருங்க. அந்த சாசனத்தை நம்ம மீறலாமா? அவர் கடைசியாக எழுதி வச்சுட்டு போனது தான். வேதம் ஃபுல்லாக இயேசுவை நம்ம பார்க்குறோம், வேதம் ஃபுல்லாக உபதேசத்தை கேட்குறோம். அந்த கடைசியில் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தபோது அவர் வச்சுட்டு போன சாசனத்தில் முதல் ஷரத்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருவரிலும் அன்பாக இருக்கணும். ஒருவேளை நான் சொல்கிறேன், யாரோ ஒருவரோட உங்களுக்கு பகை இருக்குதான், இன்றைக்கி தேடி போய் பரவாகுங்க.
அப்போ தான் அந்த குட் ஃப்ரைடே மனசாட்சியோடு சுத்தமாக அனுஷ்டிக்க முடியும். இந்த ஈஸ்டர் உங்களுக்கு சந்தோஷமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னமும் மன்னிக்க தவறினால், இன்னும் அன்பு கூற நீங்கள் மன தாமதமானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியில்லைன்னு அர்த்தம். அடுத்தவர் சொல்கிறார் பாருங்க, எந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி உலகத்தில், ஆனால் விசுவாசத்தில் கடைசி சாசனங்க அவர் எழுதி வச்சுட்டு போனதுங்க, சொல்லிட்டு போனதுங்க, கை கொள்ளணுமா இல்லையா? சரியா? மூணாவது, கலங்காத. பரிசுத்த ஆவியான வசமாக தான் உன்னை ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறேன். அப்போ யூ ஹாவ் டு மேக் வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் தி ஹோலி கோஸ்ட். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோடு பேசணும், பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும். என்னடா இது, எனக்கு துள்ளவும் முடியலை, அந்நிய பாஷையும் வரலை, உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா எனக்குள்ள? நீ அறிவாய், உனக்குள்ள இருந்தால் உனக்கு தெரியுமா? தெரியும். உன்னை அனைவருக்கு நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறானா தெரியாது, அப்படின்னா நீ அபிஷேகம் பெறலை. ஆவியான உனக்குள்ள வாசமாக இருக்கிறாரன்னா தெரியாது உனக்கு, அப்படின்னா என்ன இல்லை, இன்னும் ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாக இல்லை. ஆவியானவர் உள்ளே வந்த உடனே மாற்றம் உண்டாகும். எதில் மாற்றம் உண்டாகும்? வெளியே மாற்றம் உண்டாகும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நான் ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கிறாரா அப்படின்னு அறியணும்னா, அவருடைய வெளி வாழ்க்கையில் மாற்றம் இருக்கிறதா, உள்ளே ஆவியானவர் இருக்கிறார். வெளி வாழ்க்கையில் மாற்றம் இல்லையா? வெளி வாழ்க்கையில் மாற்றணும்னு வெள்ளை சட்டையை சொல்லலை. தயவு செய்து என்ன மாதிரி ஃபுல் ஷேவ் அடிச்சுட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு இதுதான் வெளி மாற்றம் அப்படின்னு நினைக்காங்க. இது அல்ல. உங்களிடத்தில் வெளிப்படுகிற அன்பு கனிகள், உங்களிடத்தில் நல்ல பண்புகள் நற்கிரியைகள், இதெல்லாம் வெளிமாற்றம். ஆவியானவர் உள்ளே வந்துட்டால் வெளியே வாழ்க்கையில் மாற்றம் உண்டாயிரும். இறுதியாக ஒன்றாயிரும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? 18:1 வாசிக்கலாம். ராஜாவாக எருசலேமுக்கு பவனி வந்தார். இப்போ அவர் செய்து முடிக்க வேண்டியது, ஒரு வாரத்தில் அவர் செய்து முடிக்க வேண்டிய மிக முக்கியமான பணிகளை செய்து முடித்து சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு சரியாக சொல்ல வேண்டிய சத்தியங்களெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ சீஷர்களை அழைத்து கொண்டு எங்கே போகிறார்? கெத்செமனேக்குள்ளே பிரவேசிக்கிறார். முந்தைய எருசலேமில் பிரவேசித்தார், இப்போ கெத்செமனேக்குள்ளே பிரவேசிக்கிறார். கெத்செமனேயில் பிரவேசித்து அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம். பாருங்கள், பத்பகையில் அவருடைய ஊர்வலம் பவனி துவங்கியது. பத்பகையில் வந்தபோது சீஷர்களை அனுப்பி கழுதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள்னார். அவங்க அவிழ்த்து பத்பகைக்கு கொண்டு வந்தாங்க. அங்கிருந்து பவனியாக புறப்பட்டார், எருசலேமுக்கு வந்தாங்க. அதை தொடர்ந்து நடந்த பல சம்பவங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நிறைய ஓமைகள் இருக்குது, நிறைய சத்தியங்கள் இருக்குது, வருங்காலத்தை குறித்த காரியங்கள் இருக்குது. அதையெல்லாம் கடந்து இறுதியில் வரும்போது இந்த 5 காரியங்கள் அவர்களுக்கு, 1 அன்பாயிருங்க, 2 விசுவாசத்தை உறுதியாயிருங்க, 3 பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்துருங்க, 4 கனி கொடுங்க, 5 ஒன்றாயிருங்க. நீ உண்மையாக கிறிஸ்தவன்னா, உண்மையான கிறிஸ்தவன்னா, உணர்வோடும் சிந்தனையோடும் ஒவ்வொரு வருஷமும் குட் ஃப்ரைடேயும் ஈஸ்டரையும் கொண்டாடக்கூடிய கிறிஸ்தவன்னா, இந்த 5 காரியத்துக்கும் கீழ்ப்படியணும். முழங்கால் படிவிடுமா? முழங்கால் படிவிடும். இயேசுவின் இறுதி வார்த்தைகள், இயேசுவின் இறுதி வார்த்தைகள். பத்பகையில் இருந்த ஒரு ராஜாவாக பவனியை துவங்கினவர், கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது வரைக்கும் அவர்கள் கடந்து வந்த பல காரியங்கள், அதில் இறுதியாக அவர் தம்முடைய சீஷர்களோடு கூட பகிர்ந்து கொண்ட சத்தியங்கள், ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாம், ஆண்டவரே நீர் எனக்காக ஜீவனை கொடுத்தீர், நான் மற்றவங்களுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டாம், ஆனாலும் அன்பாக இருக்க என்னால் முடியலையே ஆண்டவரே, மன்னிக்கிற கிருபை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தீமை செய்தபடி நான் மன்னித்து அவர்களிடத்தில் இந்த குட்ஃப்ரைடே நாட்களில்
இந்த வாரத்தில் நான் அன்பை வெளிப்படுத்த வேண்டும், நான் தேடி சென்று ஒப்புரவாக வேண்டும் ஆண்டவரே. ஒரு உண்மை கிறிஸ்தவனாக, உண்மை சீஷனாக நான் வாழணும் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுவீங்களா? தேவசமத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே. இதுவரைக்கும் சிலரை மன்னிக்கனால முடியலை. என் புருஷனை கூட நான் மன்னிக்கலை, பிள்ளைகளை கூட மன்னிக்கலை, பெற்றோரை கூட மன்னிக்கலை, சங்க விசுவாசிகளை மன்னிக்கலை ஆண்டவரே. அதனால் அவங்களிடத்தில் ஒரு தூய்மையான அன்பும் இல்லை ஆண்டவரே. இன்று முதற்கொண்டு நீர் என்னை நேசிக்கிற அளவுக்கு நான் மற்றவர்களை நேசிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. கெஞ்சுமா? உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், உபத்திரமங்களை வந்தாலும், பின்மாற்றத்திற்கு ஏதுவான தருணங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கேட்போமா? எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானுடைய வாழ்கையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு பரிசுத்த ஆவியானுடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானவருக்குள் வாழ எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உலகம் என்னை மேற்கொள்ளக்கூடாது, மாம்சம் என்னை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. உலகத்தின் காரியங்கள் என்னை மேற்கொள்ளக்கூடாது, மனிதர்கள் என்னை மேற்கொள்ளக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் மட்டும் என்னை நடத்துவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா சொல்லுவீங்களா? எத்தனையோ முறை தீர்மானம் எடுத்திருக்கிறேன், நல்ல கனிகளை எனக்கு கொடுக்க முடியல ஆண்டவரே, கசப்பான கனிகளை கொடுக்குறேன், மாம்சத்தின் கனிகளை கொடுக்குறேன், இன்றிருந்து நல்ல கனி கொடுக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. நீர் எதிர்பார்க்கிறது போல நல்ல கனி கொடுக்க எனக்கு கிருபை தாங்க சொல்லுவீங்களா? நாங்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க விரும்புகிறீரப்பா. இந்த ஐக்கியத்தில் அன்பிலும் நாங்கள் என்றைக்கு நிலைத்திருந்து எக்லேஷியாவாக, மனமாட்டியாக, பாடி ஆஃப் கிரைஸ்டாக நாங்கள் கிறிஸ்துவை நாளு கட்ட ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தாரும். ஒன்றாயிருக்கிறது தான் பலன், ஒன்றாயிருக்கிறது தான் உமக்கு சாட்சி, ஒன்றாயிருப்பது தான் உமக்கு மகிமை. அந்த ஒன்றாயிருக்கிற அனுபவத்தில் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவீங்களா? நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய குமாராகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினீர். உலகம் அவரை எதிர்பார்த்திருந்தது. உலக பிரகாரமான ஒரு ராஜ்யத்தை கட்டுவதற்காகத்தான் இயேசு வந்தார் என்று சொல்லி உலகம் நம்பினது. ஆனால் நீர் இயேசுவில் வைத்திருந்த திட்டங்கள் வேறு. இயேசுவை கொண்டு பூமி வாழ்க்கையில் பாவத்திற்குள் கிடந்த மக்களை மீட்டெடுத்து தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய சுவாக்கியத்தை தந்து ஒரு பரலோக ராஜ்யத்தை கட்டி அதிலே உம்முடைய பிள்ளைகளை வைத்து யுகா யுகமாய் ஆளுகை செய்ய கர்த்தர் விருப்பமுள்ளவராக இருந்தபடியினால் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினேன். இயேசு இந்த பூமியிலே தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடித்து, ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து பரலோகத்திற்கு கடந்து வரும்போது இறுதியாக இந்த ஐந்து காரியங்கள் மூலம் தம்முடைய சீஷர்களோடு கூட பேசினார் ஆண்டவரே. இது எங்களுக்கு அறிய செய்தபடினால் உமக்கு நன்றி. இந்த இறுதி வார்த்தைகளின்படி நாங்களும் ஒருவருக்கு ஒரு அன்பாயிருக்க எங்களுக்கு கிருபைத்தார் ஆண்டவரே. நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி தவிக்காதபடிக்கு விசுவாசத்தில் உறுதியாயிருக்க எங்களுக்கு கிருபைத்தார் ஆண்டவரே. பரிசுத்தாவியனுடைய ஆளுகைக்குள் எங்களை ஒப்புக் கொடுத்து பரிசுத்தாவியன் வாசம் செய்வதற்கு ஏதுவாக எங்களை வைத்துக் கொண்டு பரிசுத்தாவியனுடைய சித்தத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் நல்ல கறி கொடுத்து கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ எங்களை யாவருக்கும் கிருபை செய்யப்பா. நாங்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருந்து நித்திய சிவனை சோதரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். நீ அப்படியே செய்ய போகிறீர் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களை தாழ்த்தி இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். அன்பு ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினால் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். தங்களுடைய மாம்ச பலத்தினால அல்ல, தங்களுடைய ஞானத்தினால அல்ல, தங்களுடைய உணர்வினால அல்ல, கர்த்தரை பற்றி கர்த்தரை சார்ந்து இந்த ஐந்து விதமான அனுபவத்துக்குள்ளும் தாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிறார்களே, ஆனபடியினால் இவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு மாத்திரமாக இருக்கிறார்கள். எல்லா நிலையிலும் கர்த்தர் ஆசீர்வதியும். குட் ஃப்ரைடே ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய தினத்தில் வசனத்தை பேசப்போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆராதனை முழுவதையும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு சித்தத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஈஸ்டர் ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சனிக்கிழமை நடக்க இருக்கிற ஆண்டவரை பிபிஎஸ் ட்ரைனிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் பொருட்படுத்திக்கொள்ளும். உடைய நாம மட்டுமைகளை மகிமைப்படட்டும். வாழ்த்தி பெறுகிறோம். பிரியாத நேசரிகள் யாவரோடும் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவையும் கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.